ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறனா, இன்றைக்கி ராயல் என்ஃபீல்டோட சக்ஸஸ் ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இந்த வீடியோ வந்து இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. பார்த்தீங்கன்னா இந்த ராயல் என்ஃபீல்டோட ஆட்ஸை பார்த்தீங்கன்னா எந்த டிவிலையும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, டிவிலையே போட்டிருக்க மாட்டாங்க மேக்ஸிமம். ஆனால் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு நிறையா ஸ்டூடெண்ட்டு நிறையா யங்ஸ்டருக்கெலாம் ரொம்ப பிடிச்ச வண்டினே சொல்லலாம். வண்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிக்கும். இந்த வண்டியோட சக ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு இங்கிலாந்து கம்பெனி வந்து எப்படி ஒரு இந்தியன் கம்பெனியாக மாறுச்சு அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டி இங்கிலாந்து கம்பெனி வந்து எப்படி ஒரு இந்தியன் கம்பெனியாக மாறிச்சுன்னா மோஸ்ட் பாப்புலராக இருந்துச்சு இந்த வண்டி. பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1892 பார்த்தீங்கன்னா எடி மேனுஃபேக்சரிங் லிமிட்டட் அப்படின்னு ஆல்பர்ட் ராபிட்டன் ரெண்டு பேர் உருவாக்குனாங்க. அப்புறம் 1896 பார்த்தீங்கன்னா நியூ என்ஃபீல்ட் சைக்கிள் கம்பெனி சைக்கிள் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. 1999 பார்த்தீங்கன்னா ஃபோர் வீலர் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க. ஃபோர் வீலரில் ஒரு பைக் கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் 1901 பார்த்தீங்கன்னா சைக்கிளோட இன்ஜின் செட் பண்ணி மினிவான ஒரு இன்ஜினை செட் பண்ணி ஓடி பார்த்தாங்க, சக்ஸஸாக இருந்துச்சு. அப்புறம் 1903 பார்த்தீங்கன்னா ஒரு கார் கம்பெனி ஒன்று மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது கொஞ்சம் லாஸில் தான் போச்சு, இது கொஞ்சம் ரொம்ப லாஸாக தான் இருந்துச்சு இவங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1914 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 1 பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கம்பெனி வந்து இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. அதை பார்த்து ரஷ்யன் கம்பெனி எங்களுக்கு இந்த ஆர்டர் வேணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யன் கம்பெனி கொஞ்சம் வாங்கினாங்க. அப்புறம் இந்த கம்பெனி கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு இந்த இடத்துல. இதை வாங்கி நிறையா பேரசூட்லாம் பறக்கிட்டுருந்தாங்க. அப்புறம் வேர்ல்டு வார் 2 வந்து இதை வாங்கினாங்க. இதோட ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாச்சு, சரியான ஃபேமஸ் ஆச்சு. ஆர்மியிலெல்லாம் வந்து நல்லா பேரசூட்டில் பறக்க வச்சுருந்தாங்க. அப்புறம் 1949 பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மோட்டார் அப்படின்னு வந்து இவங்க என்ட்ரி ஆகிறாங்க. மெட்ராஸ் மோட்டார் அப்படின்னு வந்து என்ட்ரி ஆகிறாங்க இவங்க. பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியில் வந்து 1952 வந்து 800 பைக்ஸை வந்து ஆர்டர் எடுத்திருக்காங்க. இது நல்லா அவங்களுக்கு நல்ல சேல் ஆச்சு அந்த டயத்தில். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1955 பார்த்தீங்கன்னா இது வந்து என்ஃபீல்டு மோட்டார் அப்படிங்கிறது வந்து மெட்ராஸ் கம்பெனியோட வந்து பார்ட்னர்ஷிப் ஆகிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1956 பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ஃபஸ்ட்டு ஷோரூம் வந்து திருவேற்றியூரில் வந்து ஃபஸ்ட்டு ஷோரூம் வச்சு 163 பைக்கை வந்து விற்றாங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஃபேக்ட்ரி வந்து ரொம்ப லாஸில் போச்சு. இங்கிலாந்து ஃபேக்ட்ரி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க 1997. அப்புறம் இந்தியாவில் வந்து அந்த இது வந்து அப்படியே தான் இருந்துச்சு. இந்தியாவில் சொல்கிற அளவுக்கு வருமானமெல்லாம் இல்லை, ஆனால் வந்து ரன் ஆகிட்டு தான் இருந்துச்சு இந்தியாவில் இந்த ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் பார்த்தீங்கன்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து 1990 வந்து ஈச்சர் குரூப்ஸில் வந்து கொலாபரேட் பண்ணாங்க. கொலாபரேட் பண்ணி கொஞ்சம் ஏதோ போயிட்டுருந்துச்சு ஓரளவுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 1994 வந்து ஈச்சர் கம்பெனி வந்து ராயல் என்ஃபீல்டு கம்பெனி முழுசாக வாங்கிட்டாங்க அவங்கள. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து அந்த டேங்க்கெல்லாம் இவங்க எம்ப்ளாயி வச்சே கைப்பட ஹியூமன்லேயே ஒர்க் பண்ணி இவங்களே பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் லைட்டாக பண்ணிட்டு தருந்தாங்க. இது ஒரு கிளாசிக் லுக்கில் வேறு லெவலில் அவங்களே நல்லா இருந்துச்சு. நல்லா இதில் தான் போயிட்டு இருந்துச்சு. நல்லா சக்ஸஸில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு நல்ல பாப்புலாரிட்டியாக தான் இருந்துச்சு இந்த இது. இந்த பைக்கு ஒரு சிம்பிள் ஆஃப் பவர்னே சொல்லலாம். அந்தளவுக்கு நிறையா போலீஸ்மேன் மிலிட்ரி பெரிய ஊர் தலைகை இவங்க தான் இந்த பைக்கெல்லாம் ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2020 பார்த்தீங்கன்னா சித்தார்த் அப்படிங்கிறவர் வந்து மாடிஃபை பண்ணார் இந்த பைக்கை, தாங்க நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் 50 கண்ட்ரியில் வந்து இந்த வண்டி எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இவர் வந்து இந்த சித்தார்த்துங்கிறவர் வந்து இவர் வந்து கொஞ்சம் இந்த பைக்கை கொஞ்சம் ராயல் என்ஃபீல்டை வந்து இது பண்ணார், மாடிஃபிகேஷன் பண்ணி 2020 வந்து விட்டார். அது ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு, நிறையா பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க யங்ஸ்டர். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இதுக்கு ரைடிங் ஆஃபர்ஸ் எல்லாம் நிறையா வந்துச்சு. லாங் ரைடு போகிறது கொஞ்சம் கெத்தாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வண்டியெல்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க நிறையா மக்களும் விரும்பி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நிறையா இடத்துல சக்ஸஸ் ஆச்சு இந்த வண்டி. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் நான் நினைக்கிறேன். இந்த சரியான இதாக போயிட்டு இருந்துச்சு இந்த இடத்துல. காம்படிட்டிவ் ஆஃப் நட் பைக்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு.
இந்த சக்ஸஸ் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.